நாளின்செய்யும் இனிதானின்செய்யும் இனி நாடி வந்த கோழியின்செய்யும் கொடுங்கூட்டியின்செய்யும் குமரேசன் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிப்ரவரி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறார், கேது விருச்சிகத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் குரு சனி சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது 13ஆம் தேதி சூரியன் கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். 19ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் ரிஷபத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். 23ஆம் தேதி முதல் சுக்கர பகவான் கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கும் சந்திர பகவான் ஒரு ரவுண்ட் அடித்து 11 ராசியும் சுற்றி வந்து கடைசியில் அதே சிம்மத்திற்கு வந்து பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள். அதாவது இந்த கிரகங்கள் துலா ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா அந்த துலா ராசி என்பவர்கள் கொஞ்சம் இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்தே கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கிறீங்க. ஏதாவது அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப பிரச்சனை ஆகிடுமோ என்னாவோ அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. சில பேர் அதை கேட்டும் இருக்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து தனித்து இருந்தால் பரவாயில்ல, குருவோடு இணைஞ்சு இருக்கிறார். குரு வந்து உங்களுக்கு தனித்திருந்தால் நீச்சமாயிருப்பார். சனியோடு இணைஞ்சிருக்கிறதால குருவுக்கு நீச்ச பங்கம் அடைகிறது. அப்போ பார்க்கும் பொழுது குருவுக்கும் சுபபலம் சனிக்கும் சுபபலமாயிடுது. ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அதனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது சாரி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணாது. தைரியமாக இருங்க. நல்லது உங்களுக்கு கிரகங்கள் நல்லதே செய்யும், நல்லது நடக்கும். சனிக்கு பிரீத்தி பண்ணுறதுனா சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு அதாவது சனீஸ்வர பகவான் தனி சன்னதி இருக்கும் கோயில்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். இப்போ ராசி அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்கறது இன்னும் அதே ஒரு நிலை தான். இப்போ எப்படி நீங்கள் ஒரு சங்கடமாக இருக்கிறீங்களோ அந்த நிலை தான். ராசியை சனி பார்த்ததுன்னா ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. உடல் ரீதியாகவும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ரீதியாக உடம்பு முடியாமல் போயிடும். உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் அதாவது யாராவது ஏதோ பண்ணிடுவாங்களோ செஞ்சிருவாங்களோன்னு ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் வெளி வட்டார பழக்க வழக்கத்துலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சண்டை சச்சரவு வர்றதுக்கு சூழல் இருக்கலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பரஸ்பரம் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை. உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி 4 இருக்கிறார். 4 போய் எத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள். 5 கிரகம் இருக்குது. வார இறுதியில் அதாவது மாத இறுதியில் 2 கிரகம் வந்து கும்பத்துக்கு போயிடுவார், சூரியனும் சுக்கரனும். அப்போ பார்க்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதம் ஃபுல்லாக புதன் குரு சனி அங்கே தான் இருப்பாங்க. அப்போ 4ஆம் இடம் சிறப்பாகிறது. குருவுக்கு ஸ்தானபலம் அதாவது குரு இருக்கிற இடம் கோச்சார ரீதியாக நல்லது செய்வார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய சூழல், வண்டி வாகனங்கள் இல்லாதவங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலை நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க.
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த மாதம் எந்த ஒரு குறையும் இல்லை. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கிறார். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ராசி அதிபதி நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் இருக்கிறார். பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு நாள், ஒரு மாதம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வருவீர்கள். பூர்வீகத்திற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய, ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ பூர்வீகத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி திங்க் பண்ணுவீங்க. அங்கே போயிட்டு வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு பற்றியும் நீங்கள் நினைப்பீங்க. பிள்ளைகளுடைய மேம்பாடை பற்றி நினைப்பீங்க. பிள்ளைகளால் அனுகூலம் தான், கண்டிப்பாக நல்லா சிறப்பாக படிப்பாங்க, மேன்மையாக இருப்பாங்க. ஆறாம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கம், சமூகம், வேலை பார்க்குற இடம் கொஞ்சம் இப்போ அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏழாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பண வரவு, பொருள் வரவு, பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. அரசாங்கத்தில் உயர் பதவி ஆகிய காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல இதர பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு மாதம். சிறப்பாக இருப்பாங்க. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சி நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய சந்தோஷமான ஒரு மாதம். எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் கைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒன்பதாம் இடத்தை அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பாருங்கோ, நாலாம் இடத்தில் இருக்கிறார். சிறப்பான ஒரு நிலை. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி இருப்பது நல்ல நிலை. பாக்கிய நிறைவை காட்டுகிறது. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதாயம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாகவோ இல்லை இன்ப சுற்றுலாவாகவோ வெளியூர், வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கிறது. தகப்பன், தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கி மற்றும் அரசு துறை மற்றும் தனியார் துறை மூலமாக கடன் உதவி பெற்று நல்ல ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அதுலேயும் குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் ரொம்ப சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோஷம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார். தொட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். தந்தை, தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக இருக்கு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதனால் திருமண வாய்ப்பு நடக்குங்க. இப்போ வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 19, 20, 21 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் கூடிய மட்டும் அந்த தினங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய முயற்சிகளை செய்யாதீர்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கூடிய மட்டும் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல பேசாமல் இருங்க. அதுலேயே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீங்கள் இந்த
மாதம் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.